Okay guys, welcome back to our channel. This is crazy. So நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிவ்வேவோட ரிசல்ட் பத்தி பார்க்க போறோம். So மறக்காம வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க, அப்பதான் ரிசல்ட்டோட வின்னர் யாருன்னு தெரியும். அது மாதிரி மறக்காம பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு கிவ்வேவ பத்தி நான் இது சொல்லிருக்கேன். RYNOX ஜாக்கெட், ப்ளூடூத் நெக் பேண்ட் ஃப்ரம் போட் ராக்கர்ஸ், அது மாதிரி ஃபோர் கிளாம்ஸ், எல்இடி டியேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம கிவ்வேவாக கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளிப்லாம். ஓகே, வாங்க நம்ம கிவ்வேவோட ரிசல்ட் பார்த்துடலாம். கையில் என்ன பேப்பர் வச்சுட்டு பார்க்காதீங்க, இதில் தான் நம்ம கிவ்வே வின்னர்ஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கிவ்வே பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் மூணு கிவ்வேஸ் இருக்குது. அதாவது எப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1.5K ஃபேமிலி வந்தோடனே நமக்கு வந்துட்டு ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர் ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் ஒரு நெக் பேண்ட் ஒன்று, ப்ளூடூத் நெக் பேண்ட் ஒன்று ப்ரைஸாக கொடுக்கலான்ட்ருக்கேன் கிவ்வேவேல. அது மாதிரி மூணாவது கிவ்வேவே வந்துட்டு 2000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஒரு மூணாவது கிவ்வேவே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த மூணாவது கிவ்வேவேல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டு ஃபோர் கிளாம்ஸ், நம்ம வந்து ஃபோர் கிளாம்ஸ் ப்ளஸ் சுவிட்ச் இதோட சேர்த்து கொடுக்குறோம், வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு. அப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு, இந்த ரெண்டு ப்ரைஸ் கொடுக்குறோம். அடுத்து மூணாவது கிவ்வேவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கிவ்வேவே, 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அது டீட்டெயில்ஸ் இப்போ சொல்லிடுறேன். டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா RYNOX-ஓட லெவல் 2 ஜாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் கிவ்வேவேக்கு ப்ரைஸாக. அது வந்துட்டு என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ஒரு துள்ள RYNOX ஜாக்கெட். அது வந்து நான் இனிமே தான் வாங்க போகிறேன். ஏன்னா 2K சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் வாங்கி கண்டிப்பாக அதை வீடியோ போட்டு அதை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா ஸ்டெப்ஸுமே. இதே இப்போ என்ன பண்ணீங்களோ அதே தான் அடுத்த கிவ்வேவில் இருக்கும், அதுக்கடுத்த கிவ்வேவில் இருக்கும். ஆனால் RYNOX ஜாக்கெட்டோட கிவ்வேவேல வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ஜாக்கெட், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு இப்போ ரேட் அதிகம் தான் அது பார்க்க போனால். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டைமில். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், வின்னர்ஸ் யாருன்னு பாருங்கள். அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் கேட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறேன். என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கீச்சன் டேக் ப்ளஸ் பைக்கில் ஓட்டுற ரைடர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா தேடி கொண்டு போய் இந்த டைமில் கொடுக்க முடியாது கொரோனா இருக்கிறதுனால. ஸோ நேரில் பார்க்க முடிச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மாதிரி இந்த கிவ்வேவோட ரிசல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போ போய் ப்ராடக்ட்ஸ் ஏறன்னு பார்த்தீங்கன்னா எப்போ கொரியர்ஸில் ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கே நான் உங்களுக்கு ஷிப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் கைக்கு ஒரு 2-3 டேஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வின்னர்ஸை பார்க்கலாம், யாரெல்லாம் எப்படி வின் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஃப்ரம் மார்த்தாண்டம், அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. நான் இப்போது எந்த அடிப்படையில் இந்த வின்னர்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது பண்ணியிருக்கவங்கள ரெண்டாவது, மூணாவது பண்ணியிருக்கவங்க மூணாவது, நாலாவது பண்ணியிருக்கவங்க நாலாவது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 4 பேர். ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒருத்தருக்கு, செகண்ட் ப்ரைஸ் 3 பேருக்கு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஃப்ரம் மார்த்தாண்டம், அவர் வின் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணிக்கலாம். காங்கிரஸ் பிரதர். அது மாதிரி கரண் ஃப்ரம் திருப்பூர், அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் ஹெல்மெட் ஸ்பைக் வின் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அது மாதிரி தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஃப்ரம் வடக்கன்குளம், அவர் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரபின் ஃப்ரம் ஆவரைகுளம், அவர் வந்து ஃபோர்த் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இதை மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப 99% சான்சஸ் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. நானும் உங்களுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும்போதும் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கிவ்வேல கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸாக கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடில, சின்ன ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லாக்டவுன் முடிஞ்சு நம்ம சேனல் எவ்வளோ க்ரோத் ஆகுதோ நான் மோட்டோ வ்ளாக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லாக்டவுன் முடிஞ்சோடனே. அது மாதிரி நம்மளோட சேனலுக்கு புது அப்டேட், ஒரு கேமரா ஒன்று வந்துட்டுருக்கு, அதோட ரிவ்யூஸ் நான் ஒரு 3-4 டேஸ் லோட் பண்ணுறேன். அந்த கேமரா எப்படி இருக்குது, நம்ம சேனலோட பெரிய கெத்தான ஒரு கேமரா வருது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கேமரா வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வின்னர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நான் ஷிப் பண்ணுறேன். அது மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்தடுத்த கிவ்வேவேல மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா மெயினாக நான் சொல்கிறது என்ன, என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைகள் குறைகள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் திருத்திக்க முடியும் நான் போடுற வீடியோவிலேருந்து. ஏன்னா நான் எனக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறதுனால, எடிட் பண்ணி போடுறதுனால. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது.
அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணும். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் என்னோட நிறைய குறைகளை திருத்தி அடுத்த வீடியோவில் இன்னும் டெவலப் ஆகி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்னோடய வீடியோஸில் பக்காவாக பண்ணி போடுறதுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் தெரியும். எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னால் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் வீடியோவில் கமெண்டில் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியனை அவங்க கீழே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் அடுத்தடுத்த சேனலில் ஓகே கைஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.